அன்னைக்கு ஒரு நாள் ரேவதி அம்மா பேசும்போது சொன்னாங்க, தவமும் பிரச்சோதனையும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பிரச்சோதனைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, சரி ஒரு நாள் பிரச்சோதனையை பத்தி பேசணும் அப்படின்னு. தவமும் பிரச்சோதனையும் ரெண்டு கண்கள் மாதிரி, ஒண்ணு இல்லாம இன்னொன்று வந்து இல்லை. அந்த தவத்தில நம்ம மேலோங்கி வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு தற்சோதனை ரொம்ப முக்கியம். நமக்கு அகத்தாய்வுல முதலே சொல்றாங்க, அகத்தாய்வின் நோக்கமும் பயன்களும் சொல்லும் போது ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுவாங்க. தன்னை அறிதல், தன் நிறை குறை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழி வாழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த தற்சோதனை அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்ல கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய அவையெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கை விளக்கங்களை சொல்லக்கூடியதா தான் இருக்கும். அந்த கதைகள் நம்ம நினைக்கிறோம், ஆனா அதுல ஒன்னுலயுமே வந்து நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது தான் சொல்றதுக்காகத்தான் அந்த புராணங்கள்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. எல்லா வரலாறுகளையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒருத்தங்களும் செய்த அனுபவிக்கக்கூடிய இதுக்கு வந்து முன்னாடி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததா, போன பிறவில பல பிறவிகளுக்கு முன்னாடி அவங்க செஞ்சதா நிறைய இது சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க இப்ப இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு விளக்கி காட்டுவாங்க. இப்ப நம்முடைய ராமருடைய வாழ்க்கையாகட்டும், சீதையை வந்து தீக்குளிக்க செய்ததுக்கு அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு கூட முன்னாடி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிதாமகர் பீஷ்மரோட இந்த வாழ்க்கைக்கு அவருடைய முற்காலத்துல பல நிகழ்வுகள் நடந்து அதனால அவர் இந்த வாழ்க்கை முறையை ஏத்து அந்த நெறிய திரளாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா கூட பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு வந்து எப்படி நடந்தது, அதுக்கு ஒரு முன் கதை இருக்கு. அப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிகழ்வுகள் எல்லாமே நம்ம செய்த செயலுடைய விளைவு. நம்ம சாமிக்கு சொல்லுவாங்களே அழகான ஒரு தமிழ் வார்த்தை, கூர்தல் அறம். அந்த கூர்தல் அறம் இம்மி கூட இறைநிலை தனக்கு வந்து தான் செய்த செயலுக்கு தான் அந்த விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்ப அந்த செயல் விளைவு தத்துவம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அது வந்து நமக்கு பின்னாடி கண்டிப்பா விளைவு வரும் அப்படிங்கறது நம்ம உணர்ந்தோம்னா அதுக்கு முக்கியமா நமக்கு இந்த தற்சோதனை அப்படிங்கிறது நமக்கு தேவை. நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் இதுக்கு வந்து ஒரு விளைவு வரும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை முதலே நம்ம வந்து சோதனை பண்ணி பார்த்துக்கணும். அதனாலதான் நமக்கு அன்றாட வாழ்க்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா நைட் நம்ம டெய்லி தூங்க போகும்போது நம்ம என்ன செய்தோம் இன்னைக்கு, அதுல வந்து எப்படி வந்து விளைவுகள் வந்து வந்திருக்கு, அது நல்லதா இருந்தா அதை நம்ம ஏத்துக்கணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த இது நம்ம இன்னைக்கு ஏதாவது தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது இனியும் ஒரு முறை நமக்கு வராம நம்ம சங்கல்பம் போட்டுக்கிட்டு அந்த தப்பை திருப்பி நம்ம செய்யாம இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு இந்த தற்சோதனையில சொல்லப்படுது. மிக சிறந்த மகான்கள்லாம் இருந்திருக்காங்க, மகரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்ப நம்ம வகுப்புலயே சொல்லுவாங்க, துர்வாச முனிவர்லாம் நல்ல தவம் பண்ணக்கூடியவர் தான், ஆனாலும் அந்த தற்சோதனை அப்படிங்கிற ஒரு இது இல்லாதாலதான் அவர் வந்து நிறைய கோவப்பட்டு நிறைய நிகழ்வுகள் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் நமக்கு வந்து சாபங்கள் கொடுத்துருக்கிறாரு, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சாபங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சரியான முறையில தற்சோதனை பண்ணி பார்த்துட்டு அந்த விளைவுகள் இருக்கு இல்லையா, ஒருத்தங்களுக்கு நம்ம சாபம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு முத தீட்சை கொடுத்து நம்ம தவம் எடுத்தோடனே சொல்லுவாங்க, நம்ம வந்து இனிமே நம்மளை கரெக்டா நடத்திக்கணும், யாரையும் வந்து நம்ம சபிக்கவும் கூடாது, அதே மாதிரி வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து தற்சோதனையில தான் வரும். அப்ப நம்ம இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நான் எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன விஷயம்தான் அது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போயிருந்தேன், மாடியில இருக்க அந்த ஆஸ்பத்திரி. எனக்கு முன்னாடி ஒரு வயதான தம்பதிகள் பார்த்துட்டு வெளியில வந்துட்டாங்க. நான் என் பையன் என்னை கூப்பிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் நைன்த்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப. அப்ப அந்த அம்மா வெளியில வந்த உடனே அந்த அவங்களுடைய மருந்து சீட்டை வந்து என் பையன்கிட்ட கொடுத்து இதை வாங்கிட்டு வரையாப்பா போய் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அந்த சமயம் வந்து அதை மறுத்துட்டேன், ஏன்னா அது ரொம்ப டிராபிக் அதிகமா உள்ள இடம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு,
எப்பவுமே பஸ் எல்லாம் போய் வந்துகிட்டே இருக்கும். என் பையனை வந்து அது ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும், அதை எனக்கு அனுப்புறதுக்கு ஒண்ணு முதல்ல பயம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடுத்து உள்ள போனோம் அப்ப எங்களுடைய கியூ வந்து போயிடும். அந்த காரணத்தால இல்லம்மா நாங்க உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்புறம் நாங்க பாத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியில வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு பார்த்தேன், அவங்க இல்ல. அது எனக்கு வந்து இன்னும் ஒரு உண்டிக்காவே இருக்கு. அவங்க ஒரு வயதானவங்க, நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டாங்க, நம்ம அதை மறுத்துட்டோமே. ஏன் நான் கூட போய் பையனை அனுப்ப பயமா இருந்தா நம்ம கூட போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனா இதை எப்படி வந்து இதுல இருந்து நான் மீண்டு வரப்போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பரிசோதனை பண்ணி யாருக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு பண்ணதே கிடையாது. ஆனா அந்த கடைசியா பண்ணது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மனசு வருத்தமாவே இருக்கு. இது எப்படி சரி பண்ண போறோங்கிறதும் எனக்கு தெரியல. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமிகிட்ட வந்து இந்த தற்சோதனைன்னு ஒண்ணு எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த மாதிரி நமக்கு தோணுது, நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சீரமைச்சுக்கிறோம். அதனால எந்த ஒரு நிலையிலையும் நம்ம தவசீலர்கள், தவம் பண்ணக்கூடியவங்க ஒரு ஒரு கட்டங்களையும் நம்ம செய்த செயல்களை நினைச்சு பார்த்து நம்மள அந்த அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய, தன்னிலை அறிதல்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையில வச்சு பார்த்து நம்மளுடைய செயல்களை நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டே வாழ்ந்தோம் அப்படின்னா சாமி சொன்ன மாதிரி ஒரு அறநெறி வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி அந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.